துணை முதலமைச்சர் உதயநிதி டிஷர்ட் அணிந்து பொருள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தடை கூறிய இரண்டு வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. டிஷர்ட் விவகாரம் தொடர்பாக புதிய மனுக்களை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் டிஷர்ட் விவகாரம் தொடர்பான இரண்டு வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன் சின்னம் பொறித்த டிஷர்ட் அணிய எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை உள்ள நிலையில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்களுக்கு ஆடை விதிகள் வகுக்க கோரியும் மேலும் ஒரு இரண்டு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இரு வழக்குகளும் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்காக வந்தபோது ஒரே விவகாரத்துக்காக எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்குகளை வாபஸ் பெற்றுக் கொண்டு முதலில் தாக்கல் செய்த வழக்கில் இடையீட்டு மனுதாரராக சேர்க்க கோரலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து இரு மனுக்களையும் வாபஸ் பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுக்களை வாபஸ் பெற அனுமதித்து இந்த மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ள வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களாக சேர்க்க கோரி மனு தாக்கல் செய்ய மனுதாரர் தரப்புக்கும் நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார், ஸ்ரீராம், கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.